ஹாய் கைஸ், நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வாய்ஸ் வந்து போட்டால் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, டிடிஎல் ஃபெயில் வருது, டூல் இமேஜ் ஃபெயிலியர் வருது, அதை கொஞ்சம் சரி பண்ணி தாங்க அப்படின்னு. இந்த மாடல் எதில் இதில் வரும் பார்த்தீங்கன்னா, லீனோ வா டெக்னோ மைக்ரோமேக்ஸ் அதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது இந்த எரர் வந்து ஆகும். ஸோ இந்த எரர் எப்போ சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் என்ன பண்ண, அவர்கிட்ட டீம் ரெடி சென்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் அவரும் டீம் வந்து சென்ட் பண்ணாது, நான் கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை நியூ அப்டேட்ஸ் இல்லை டூல்ஸ் பற்றி, பாக்ஸ் பற்றி, சாஃப்ட்வேர் பற்றி அப்டேட்ஸ் வேணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ பண்ண போகிறது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், புது புது வீடியோஸ் வரும், நீங்கள் அதை பார்த்து உங்களோட நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இதே ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்து அதை சால்வ் பண்ணலாம். ஸோ யாருக்கிட்டே கேட்கணும் அப்படின்னு இருக்காது, உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். ஒன்றுனா அன்டிக் பண்ணுறது நேம் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே அன்டிக் ஆகிடும். இல்லை வந்து கேட்ச் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் செகண்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சின்னதாக அதை மட்டும் நான் டிக் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஓப்பன் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க. இதுக்குள்ள ஒரு ஃபைல் இருக்காது, என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ். ஓகேங்களா, டவுன்லோட் அந்த லினோவோட ஓஎஸ் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்காது. அன்டிக் பண்ணி கேட்ச் மட்டும் கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறேன், ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஃபோனை மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுவார் கேபிளில். கனெக்ட் பண்ணி இங்கே ரெட் கலரில் நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி போகும், லைன் மாதிரி போயிட்டு 100% வரும். அதுக்கப்புறம் எல்லோ கலரில் ஒரு கோடு மாதிரி போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் விலும், அப்படி டிக் விழுந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ஓஎஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்துடுச்சா, அதுக்கப்புறம் எல்லோ கலரில் உங்களுக்கு வரும், வந்துடுச்சு அப்போ ஓகே வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிச்சு, ஃப்ளாஷ்னாவே கொஞ்சம் டைம் ஆகுமே நீங்கள் நினைப்பீங்க. நம்ம லோட் பண்ணியிருக்கிறது அந்த கேட்ச் மட்டும் தான் டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேட்ச் மட்டும் தான் ஃப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா, மீதி ஃபைல்லாம் ஃப்ளாஷ் ஆகாது. ஸோ அந்த கேட்ச் மட்டும் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மொபைல் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூ நியூ வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.